Hi guys, welcome back to Mechanic by இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டா எப்படி ஜிஜி மேக்ஸ் 100R மைலேஜ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணால் வண்டியை வந்து ரைஸ் பண்ணுங்க. ஒரு 5000 RPM வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைலேஜ் இப்போ சடன் ரைசிங் இருக்குது. அந்த ரைசிங் ப்ராப்ளம்னால நமக்கு இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே வேரண்டி அதனால டேமேஜாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி செக் பண்ணிக்கணும் வண்டி வந்து மிஸ் நாய்ஸ் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடியல் ஸ்க்ரூவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணணும். கிராஜுவலாக மெதுவாக டைட் பண்ணணும். டைட் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூன்னு சொல்லுவோம், ஐடியல் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம், ரெண்டும் ஒன்றா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 RPM வந்து வச்சுக்கலாம். ஏன் ஃபுல்லாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆர்பிஎம் நீங்கள் இப்போ போஸ்ட் ஓகேங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓவர் ஆர்பிஎம் வச்சுட்டிங்கன்னா நமக்கு வண்டி ஃபுல்லாக ரைஸ் ஆகும், கண்ட்ரோலே இருக்காதுன்னு வச்சுக்கலாம். அதனால் தான் ஃபுல்லாக டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். மித்த வண்டி 2 ஸ்ட்ரோக்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம், 4 ஸ்ட்ரோக்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணக்கூடாது. இதாங்க ரீசன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வியரண்டி இருக்காமல் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்கூன் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ டைட்டன் இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஏன் அதை செக் பண்ணுற சொல்கிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி மைலேஜ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி போகிற மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ வந்து ஆஸ்க்ரூ வந்து லூஸ் விடணும். லைட்டாக கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து லூஸ் விடணும். லூஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும் கண்டிப்பாக. டைட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீடு ஓகேவா அவ்வளோதான் இருக்குங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.